வந்து பிபி எயிட்டோட ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட்டாக வந்தது. நான் ஃபர்ஸ்ட் நினச்சிட்டு இருந்தேன் கமல்ஹாசன் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உலகநாயகன் நிறைய விஷயம் சொல்லுவார், இவர் எப்படி ஹோஸ்ட் பண்ணுவார் அந்த மாதிரி யோசனைகள் உள்ள மாதிரி எனக்கும் இருந்துச்சு. பட் ஆனால் அவரோட காம்பியரிங் ஹோஸ்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எதுனா 18 கான்டெஸ்டன்ஸ் இல்லாத வந்து 19வது ஒரு கான்டெஸ்டன் மாதிரி தான் அவர் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு நீ என்ன பண்ண எதுக்காக உள்ள வந்த, நான் வீடியோவில் சொல்ல அது நீ வீடியோவில் சொல்லியிருக்க, இங்கே உள்ளே போய் என்ன பண்ண போகிற சொல்லு, எல்லாருமே அவர் டார்கெட் பண்ணார், எல்லாருமே வந்து அவர் கவுண்டர் அட்டாக் கொடுத்துருந்தாரு. ஸோ இதே உலகநாயகன் பண்ணியிருந்தா அப்படி இருந்திருக்கோம்னா அவங்க ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தா இதுலேருந்து அவரோட சின்ன வயசில் இல்லை வந்து வேறு யாரோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அவர் சொல்லியிருந்திருப்பார் ரிலேட் பண்ணி. பட் விஜேஎஸ் வந்து இந்த ஷோ இதோடது தான் அப்படின்ட்டு பிக் பாஸ்க்கு கீழே குட்டி பிக் பாஸ் மாதிரி அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். அர்ணவ கலாச்சது ரஞ்சித்த கலாச்சது தான் செம்ம ஆன் டு த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாச்சு ஒரு ஒருத்தராக. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்த விஷயமே இந்த 24 hours எவிக்ஷன். இன்றைக்கி இதை ஃப்ரைடே ஷோவும் பார்த்துட்டு சொல்கிறதுனால சாட்சினா அப்போ எவிக்ட் ஆகி வெளில போனதே ரொம்ப நல்லதாக பட்டுச்சு. ஏன்னா உள்ளே இருந்த அவுட் ஆஃப் 18 அட்லீஸ்ட் 11 வந்து ரொம்ப பியூர் டாக்ஸிக்காக தான் இருந்தாங்க. யாருமே வந்து எப்படியோ இந்த கேமை வந்து புல் பண்ணி வெளில கொண்டு போய் அவங்க ஜெயிக்கணும், உள்ள எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. பட் அதுதான் இந்த கேமும் கூட. அண்ட் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வர் நாட் ரியல், கொஞ்சம் நல்லா டாக்ஸிக்கான பீப்புளாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 24 hours அவங்க எவிக்ட் ஆனப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட்டுது. பட் ஷீ கேவ் அ ரீஎன்ட்ரி. ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்கும்ன்றதை நம்ம மண்டேலேருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே அவங்க ரொம்ப உளறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா பவர் பேக்கை உள்ளே வரும்போது இந்த 1 week அவங்க அனலைஸ் பண்ணது, அவங்க வெளில பொறுப்பு எல்லோரும் என்னென்ன ரீசன்ஸ் கொடுத்தாங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்திருக்கலாம். வந்த உடனே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் யாரெல்லாம் எனக்கு தெரியும்னு புட்டு புட்டு வச்சது வந்து அவங்களே அவங்க சொதப்பிக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட் ப்ளே பண்ண மாதிரி எனக்கு இல்லை ஆஃப்டர் த கம் பேக். அப்புறம் ரொம்ப ரியலாக இருக்கிறவங்க, நாட் ரொம்ப ரியல் சொல்ல முடியாது, ஓகேவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கன்னு நான் சொல்கிறது வந்து ஆர்ஜே ஆனந்தி. அதுக்கும் கத்துறது இல்லை, தேவையில்லாமல் சண்டை போகிறதுலாம் இல்லை, அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை அவங்க நல்லா செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேப்டன்ஸி காசு சொல்லுவோம். கேப்டன் இந்த வாரம் வந்து செலக்ட் ஆகிருக்கு தர்ஷிகா. அவங்களும் ரொம்ப நல்ல கேப்டன் இருக்காங்க, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. தர்ஷிகா வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகிறாங்க. எங்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணுமோ அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் அவங்க ரொம்ப நம்ப இல்லை, கொஞ்சம் பேசுகிறாங்க தேவையான இடத்துல. அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்க மற்ற ஃபெலோ டீம் நம்ம ஃபெலோ கோ கண்டஸ்டன்ஸ்க்காக, போத் மென்னாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு என்னோடய இதில் அப்சர்வேஷனில் நான் பார்த்தது வந்து ரஞ்சித் அண்டு ரவீந்திரன் ரெண்டு பேருமே பயங்கரமாக மேனிப்புலேட்டிவ் பண்ணுறாங்க. அடட் டு த தீபக் ஆல்சோ, அவங்க வந்து தீபக்காவது அட்லீஸ்ட் நான் தான் சுப்பீரியர்னு அவர் டிசைட் பண்ணிட்டாரு, அதனால் அவர் வந்து பயங்கரமாக அவரோட கருத்தெல்லாம் சொல்லிட்டுருக்காரு. ரவீந்திரன் அவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான் மற்றவங்களும் நினைக்கணுன்ற மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணுறாரு. ரஞ்சித் வந்து பாக்யலட்சுமியில் பார்த்த மாதிரியே இருக்கிறாரு, எல்லாருக்கும் நல்லது அறிவுரை சொல்லிட்டு அந்த மாதிரி டோன்லேயே போகிறாரு. இப்படியே இருந்தால் பார்க்க நமக்கு போர் அடிக்கும். இந்த பிக் பாஸ் எயிட் வந்து முடிஞ்ச அளவுக்கு யார் நிறைய சண்டை போடுறா, யார் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுக்குறான்றது தான் முக்கியம். அவர் வந்து ரொம்ப நல்லவர், நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி இப்போ பேசும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ரொம்ப ஃபேக்காக இருக்குது. இந்த சௌந்தர்யா கிட்ட நீ நல்லா பாடுறம்மா, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, இப்போ சாட்சினா கிட்ட நீ நல்ல பொண்ணு நல்லா வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மூணு பேரும் பயங்கர ஃபேக் டெஸ்ட் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். வேறு என்ன நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் தெரியல நல்ல விஷயம், போக போக பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி விஜேஎஸ் யாரெல்லாம் ரைடு விடுறாரு, யார் பக்கம்லாம் சப்போர்ட்டாக நிற்கிறாருன்னு பார்ப்போம். இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. பாய் பாய்.